குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்ஜினியரிங் ஆர் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கவர்னிங் த வேல்யூ ஆஃப் த இன்டர்ரல் இன்டெரல் ஓவர் சி இட் டிவைட் பை நைன் மைனஸ் இஸ்எஸ் ஸ்கொயர் இன்ட்டு இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு டி இஸ்எட் ப சி இஸ் த சர்க்கிள் மாடல்ஸ் ஆஃப் இசர் ஈக்குவல் டு டூ டெஸ்கிரைப் இன் த பாசிட்டிவ் சென்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுடைய இன்டர்வல் வேல்யூ சார் இந்த சர்க்கிளை பொறுத்து அதாவது மாடல்ஸ் ஆஃப் இசர் ஈக்குவல் டு டூங்கிற சர்க்கிளை பொறுத்து நமக்கு கேட்குறாங்க நமக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஃபை பை டூ செகண்ட் ஒன் இஸ் செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஃபை பை ஃபோர் தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஃபை பை த்ரீ அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஃபைஃபை ஃபைவ் இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இன்டர்குள் ஓவர் சி இசட் டிவைடட் பை நைன் மைனஸ் இசடட் ஸ்கொயர் இன்ட்டு இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு டி இசட் இப்போ இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க இதை பொறுத்து சீன்ற காண்டோரை பொறுத்து சிங்கிறது நமக்கு என்ன இங்கே கொடுத்துருக்காங்க சர்க்கிள் மாலஸ் மாட்லஸாக விசரிக்கோல் டூ இந்த சர்க்கிளுடைய சென்டர் ஜீரோ ரேடியஸ் டூ அப்படிங்கிறது தெரியும் இந்த சர்க்கிளை பொறுத்து கிவன் ஃபங்க்ஷனுடைய இன்டெகல் வேல்யூ கேட்குறாங்க நமக்கு காட்சி ரெசிடிவ் தேர்தின்படி இண்டர்களுசி எஃப் ஆஃபிசட் டி டிஇசட் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் டூ பை ஐ இன் டு சம்மிஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃபிசட் அட் இஸ்எர்ஜேங்கிற அந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் ரெசிடியூவ் கால்குலேட் பண்ணி அதை சம் பண்ணி டூ பை ஐ கூட மால்குலேட் பண்ணால் கிவன் இன்டரல் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும் இல்லையா வேர் ஜே ஆர் சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் லைஸ் இன்சைட் த காண்டூர் சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் சிங்குலர் பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும் எஃப்ஆீசருக்கான சிங்குலர் பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராப்ளத்தில் எஃப்ஆசர் என்ன நமக்கு எஃப்ஆசர் இஸ் ஈக்குவல் டு இசட் டிவைடட் பை நைன் மைனஸ் இசட் ஸ்கொயர் இன்டு இசட் ப்ளஸ் ஐ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான சிங்குலர் பாயிண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ்லாம் கிவன் சர்க்கிள்குள்ளே இருக்கணும் அந்த தான் நம்ம ரிசர்வ் கால்குலேட் பண்ணி சம் பண்ணி டூ பை ஐ கூட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா இப்போ இதனுடைய ரெசிவ் சிங்குலர் பாயிண்ட்ஸ் என்ன நம்ம டினாமினேட்டர் ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணலாம் ஈக்குவேட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம் இப்போ நைன் மைனஸ் இசடட் ஸ்கொயர்

அதே போல் த்ரீ மைனஸ் இசர் ஈக்குவல் டு ஜீரோனு ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இசர் ஈக்குவல் டு ஆகும் நெக்ஸ்ட் இசடர் ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா இசர் ஈக்குவல் டு மைனஸ் ஐ அப்படின்னு ஆகும் அப்போ த்ரீ சிங்குலர் பாயிண்ட்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது ஒன்று மைனஸ் த்ரீ செகண்ட் வந்து த்ரீ தேர்ட் வந்து மைனஸ் ஐ இப்போ அந்த த்ரீ சிங்குலர் பாயிண்ட்ஸும் கிவன் சர்க்கிள் இருக்கா அப்படிங்கறதை நம்ம இங்கே செக் பண்ணணும் இப்போ கிவன் சர்க்கிள் என்ன நமக்கு மாடல்ஸ் ஆஃப் இசர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம காம்ப்ளக்ஸ் ஃப்ரைனில் சர்க்கிள் நம்ம மார்க் பண்ணலாம் இந்த சர்க்கிளினுடைய சென்டர் ஜீரோ ரேடியஸ் டூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது ஜீரோ ஒன் இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஒன் டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ அதாவது இது real axis இது imaginary axis அப்படின்னு தெரியும் காம்ப்ளக்ஸ் ப்ளெயினில் இப்போ radius டூ உள்ள சர்க்கிள் நம்ம வரைகிறோம் அப்படின்னு center 0 வாவு radius 2 டூன்னு வச்சு நம்ம circle வரைகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு circle எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே கிவன் சிங்குலர் பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும் இஸ் equal to டூ த்ரீ கமா மனஸ் த்ரீ கமா மைனஸ் ஐ இந்த த்ரீ பாயிண்ட்ஸையும் நம்ம செக் பண்ணலாம் இப்போ த்ரீங்கிற இந்த பாயிண்ட்டை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பராக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி மார்க் பண்ணலாம் த்ரீ ப்ளஸ் ஐ ஜீரோ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம் அப்போ ரியல் பார்ட் வந்து த்ரீ இமேஜினரி பார்ட்டு ஜீரோ அப்போ ரியல் ஆக்சஸில் த்ரீன்ற பாயிண்ட்டு இமேஜினரி ஆக்சஸில் ஜீரோ இமாஜினரி ஆக்சஸ்ங்கிறது இந்த ஆக்சஸ் நமக்கு தெரியும் அதில் ஜீரோ ரியல் ஆக்சஸில் நமக்கு த்ரீன்ற பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல நமக்கு த்ரீக்கமாக ஜீரோங்கிற பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த பாயிண்ட் வந்து இந்த காண்டூர்லேருந்து வெளியில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்போ இந்த பாயிண்ட்டில் நம்ம ரெசியூ கால்குலேட் பண்ணி பண்ண முடியாது இந்த பாயிண்டில் இன்டெர்னல் வேல்யூ ஜீரோ ஆகிடும் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் மைனஸ் த்ரீ இருக்கு இல்லையா அதை நம்ம காம்ளக்ஸ் நம்பராக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஐ ஜீரோ இப்போ இந்த பாயிண்ட் ஆகும் மைனஸ் த்ரீக்கமாக ஜீரோங்கிற பாயிண்ட் இப்போ ரியல் ஆக்சஸில் மைனஸ் த்ரீ இமஜினரி ஆக்சஸில் ஜீரோ இப்போ இமஜினரி ஆக்சஸில் ஜீரோ ரியல் ஆக்சஸில் மைனஸ் த்ரீ எங்கே நம்ம மார்க் பண்ணுவோம் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ இந்த பாயிண்ட்டும் நமக்கு இந்த சர்க்கிள்லேருந்து வெளில இருக்குது அப்போ இந்த பாயிண்ட்லேயும் நம்ம ரெசிவ் கால்குலேட் பண்ண முடியாது கன்சிடர் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ அப்படின்ற அந்த பாயிண்ட்டை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பராக மார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நமக்கு இங்கே இருக்குது ஜீரோ ப்ளஸ் மைனஸ் ஒன் இன் ஐ அப்படின்னு நம்ம இந்த டேர்மை மார்க் பண்ண முடியும் இப்போ இதிலேருந்து நமக்கு பாயிண்ட் என்ன ஜீரோக்கமாக மைனஸ் ஒன் அதாவது ரியல் ஆக்சஸில் ஜீரோ இமேஜினரி ஆக்சஸில் மைனஸ் ஒன் இப்போ ரியல் ஆக்சஸில் ஜீரோ இமாஜினரி ஆக்சஸில் மைனஸ் ஒன்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த சர்க்கிள் கூட நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால அந்த பாயிண்ட்டில் ரெசிடியூ கால்குலேட் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலா மூலமாக எஃப் ஆஃபீஸருனுடைய வேல்யூ அதாவது இந்த இன்டர்னல் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் இப்போ இசர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ த்ரீ கமா மைனஸ் ஐ இப்போ அந்த த்ரீ பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு டூ சிங்குளர் பாயிண்ட்ஸும் அவுட்ஸைட் த கன்ட்ரோல் எக்ஸிஸ்ட் ஆகுது மைனஸ் ஐங்குற அந்த பாயிண்ட் மட்டும் இன்சைட் த கண்ட்ரோல் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால அந்த பாயிண்டில் ரெடிடுவ நம்ம கால்குலேட் பண்ணலாம் அதாவது ரெசடிவூவ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இந்த பாயிண்டில் நம்ம கால்குலேட் பண்ணலாம் நமக்கு என்ன ஃபார்முலாக தெரியும் லிமிட் இசட் டென்ஸ் டு மைனஸ் ஐ டு இசட் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ இசட் மைனஸ் ஏன்னு நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணுவோம் அதாவது இசட் டென்ஸ் டு ஏ இசட் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃபிசர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இங்கே ஏன்ற இடத்துல மைனஸ் ஐ அந்த பாயிண்டில் தான் நம்ம ரெசரிவ் கால்கலேட் பண்ணுறோம் அப்போ லிமிட் இசட் டென்ஸ் டு ட்ரைன்ஸ் ஐ இசட் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ இன்ட்டு எஃப் ஆஃபிசர் எஃப்ஆஃபிசர் என்ன நம்ம ப்ராப்ளத்தில் இசட் டிவைட் பை நைன் மைனஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு இசடட் ப்ளஸ் ஐ இல்லையா இப்போ நம்ம ரெசர்வ் கால்குலேட் பண்ணலாம் லிமிட் இசட் டென்ஸ் டூ மைனஸ் ஐ இங்கே இசட் ப்ளஸ் ஐ அப்படின்னு ஆகும் திட்டம் இன்ட்டு இசட் டிவைடட் பை நயன் மைனஸ் இசடட் ஸ்கொயர் இன்ட்டு இசடட் ப்ளஸ் ஐ இப்போ இந்த இசட் பிளஸ் ஐ இசட் ப்ளஸ் ஐ நமக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ லிமிட் இசட் டென்ஸ் டு மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம்னா ஆகும் நமக்கு டர்ம்ஸ் இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஐ இப்போ டினாமினேட்டரில் நயன் மைனஸ் இருக்கு இங்கே போட்டுக்கிறோம் சப்ஸ்ட்ரிட் பண்ணுறோம் இங்கே இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஐ ஸ்கொயர் இருக்குது அப்போ ஹோல் ஸ்கொயர் இப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அதாவது நயன் மைனஸ் இசடட் ஸ்கொயர் இச இசட் மட்டும் ஸ்கொயர் நம்ம அப்ளை பண்ணுறோம்

DZ. ஓவர்சி எஃப் ஆஃப் டிஇட் நம்ம ப்ராப்ளத்தில் divided by பை minus மைனஸ் square இன்டூ Z plus ஐ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் டூ of F of Z ஆஃப் அட் equal to மைனஸ் ஐ இந்த பாயிண்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணும் இங்க DZ. நம்ம அப்ளை பண்ணுவோம் which இஸ் ஈக்குவல் to டூ பை ஐ இன்டூ இப்போ residue நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா இசர் equal to மைனஸ் ஐ அப்படிங்கிற பாயிண்ட்ல என்ன கால்குலேட் பண்ணணும் மைனஸ் ஐ பை டென் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் நம்ம சப்ஸ்ட்ரூட் பண்ணலாம் அந்த இடத்துல இப்போ இங்கே இந்த டூ டேம்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு மைனஸ் டூ பை ஐ ஸ்கொயர் பை டென் அப்படின்னு ஆகும் ஒன் டூ இஸ் டூ ஃபைவ் டூ சார் டென் நெக்ஸ்ட் இங்கே ஐ ஸ்கொயருங்கிறது மைனஸ் ஒன்றுன்னு ஆகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஒன்று ஆகிடும் அப்போ பை பை ஃபைவ் அப்படிங்கிற இந்த வேல்யூ தான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இப்போ ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா டி ஆப்ஷன் நமக்கு பை பை ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டாக மற்ற த்ரீ ஆப்ஷன்ஸும் இங்கே ராங்க